சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்தியாவின் வெளியுறவு கொள்கை அப்படிங்கிற ஒரு லெசனு, டென்த்து சோசியல் சயின்ஸில் லெசன் நம்பர் 4. இந்த பாடம் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, இந்த பாடத்தில் ஒரு கற்றுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா, அதாவது எல்லா நாடுகளும் வளமையான பயங்கரமான நாடுகள், அதாவது முக்கியமான நாடுன்னு பார்த்துக்கிட்டா ரஷ்யாவும் அமெரிக்கா பிரிட்டன் இந்த மூணு நாடு தான் ஃபஸ்ட்டு. அந்த அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த போர் நடக்கக்கூடிய காலகட்டங்களில் அந்த நாடுகள் இல்லாமல் இவங்க இந்தியாவும் இந்த அளவுக்கு யோசித்து, நாங்களும் எங்களால் பண்ண முடியும், நாங்களும் இந்த மாதிரி கூட்டணியாக இருக்க முடியும், பல நாடுகளை நாங்களும் இணைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வலிமையான ஒரு விஷயத்தை வந்து நேரு வந்து பண்ணியிருக்காரு. ஏன்னா வேறு எந்த நாடாவது ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் அது வேறு மாதிரி போயிருக்கும். ஆனால் அது இந்தியா ஸ்டார்ட் பண்ணுச்சுங்கிறது வந்து அது உண்மையாகவே அது நல்லாயிருக்கும். தலைமையகம் எங்கே வேணாலும் இருக்கலாம், ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு தலைமையகம் எங்கே வேணால் இருக்கலாம், ஆனால் அது இந்தியா தான் அதுக்கான ஒரு பிள்ளையார் சுழி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது பெரிய ஒரு நல்ல விஷயம். மக்கள் தொகை அடிப்படையில் இன்றைக்கி நம்ம ட்ரெண்டிங்கில் என்ன இருக்கோம்னா நம்ம செகண்ட் பிளேஸில் இருக்கோம். ஆனால் அன்னைக்கு சூழ்நிலைக்கு எப்போ சுதந்திரம் வாங்கின புதுசில் வந்துன்னு பார்த்தோன்னா அப்போ தான் நம்ம ஒரு சுதந்திரமே வாங்கியிருக்கோம். அந்த டைமிங்கில் நம்ம இவ்வளோ தூரம் யோசித்து, நீ அனுசோதனை நடத்துறியா நானும் நடத்துகிறேன், நீ அனுசோதனை நடத்தினா நான் நடத்துகிறேன், நீ எல்லாம் ஒரு டீம் வல்லரசு நாடாகனு நினைக்கிறியா நானும் ஒரு டீம் ஃபுல்லாக உருவாகிறேன், நீங்கள் அணு ஆயுதம் நாங்கள் குறைக்கணும்னு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோமா, திடீர் நீ அதிகரிக்கிறியா நானும் அதிகரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இந்த பாடத்தில் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லெசன்ஸ் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கவனிச்சா ஈஸியாக நடத்திடலாம், ரைட்டா? நல்லா கவனிக்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். செகண்ட் விஷயம்னா, இந்த பாடத்தில் கொஸ்டின் வருமா வராதா அப்படிங்கிற ஆங்கிளில் படிக்கவே முடியாது. ஒரு வெளியுறவுத்துறை எவ்வளோ தூரம் கையாளுது, இன்றைக்கி லடாக் பிரச்சனை எப்படி கையாளுறோம், அந்த மாதிரி இன்றைக்கி வெளியுறவுத்துறை எந்த அளவுக்கு கையாளுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம், ரைட்டா? ஃபஸ்ட் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா வெளியுறவு அமைச்சகம், உங்களுக்கு தெரியும் உள்துறை அமைச்சர் வெளியுறவு அமைச்சர் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் இருப்பாங்க. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருப்பார், உள்துறை அமைச்சர் இருப்பார். உள்துறைனா உள்துறை சார்ந்து இப்போ இந்த ஒவ்வொரு ஸ்டேட் பிரச்சனை அந்த மாதிரி பல விஷயங்களை பார்ப்பாங்க. வெளியுறவுத்துறைனா அந்த வெளியுறவு, சீனா பல நாடுகளில் இருக்கிற அந்த வெளியுறவு செயலர் இருக்காங்கள, அவங்களோட லிங்கில் இருப்பாங்க, டெய்லி ஃபேக்ஸ் வரும், அந்த அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வெளியுறவு அமைச்சகம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அது எல்லா விஷயங்களும் எல்லா நாட்டோட வெளியுறவுப்பை ரொம்ப பொறுப்பேற்று ரொம்ப கவனமாக பேசணும், என்ன முடிஞ்சு வச்சு அந்த மாதிரி ரொம்ப கவனமாக பேசணும். 1986 புதுடெல்லியில் நிறுவப்பட்ட இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் ஐஎஃப்எஸ் அப்படிங்கிற அதிகாரிகளுக்கு வந்து பயிற்சி கொடுக்குது. இது ஒன்றும் இல்லை, மேட்ரு என்னென்னா இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் தொடங்கப்பட்டது எப்போது, புரியும் உங்களுக்கு, அல்லது அந்த பயிற்சி அளிப்பது எப்போது இருந்து அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த எப்போ நிறுவனாங்கன்னா 1986 நியூ டெல்லியில். ஸோ இதை நம்ம இதில் வந்து ரெண்டு விஷயம் பார்க்கணும். இயர் படிக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம். அப்போ வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம்னா, ஒன்று சுதந்திரம் வாங்கின டயத்தில் கிடையாது, ஒன்று 1990 புதிய பொருளாதார கொள்கை நடந்துச்சு பார்த்தீங்கன்னா 91, அதுக்கப்புறமும் கிடையாது. ஸோ சென்ட்ரு பாயிண்டில் தான் இருக்குது. அப்போ ஒரு சேவை என்னது, யாராவது ஒருத்தர் சேவை புரிய வாங்க, அது வெளிநாட்டிலேருந்து வாங்க அப்படிங்கிற மாதிரி யாவும் வச்சுக்காங்க. அதான் 1986 வெளிநாட்டு சேவை பயிற்சி நடனம். அடுத்தது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 படி சட்டப்பிரிவு 51. உங்களுக்கு தெரியும் கான்ஸ்டியூஷனை பொறுத்தளவுக்கு தெரியும், கான்ஸ்டியூஷனில் உங்களுக்கு தெரியும் அந்த பகுதிகள்னு சொல்லுவாங்க, பகுதி ஒன்றுனா எவ்வளோ விதிகள் இருக்குது, பகுதி ரெண்டுனா எவ்வளோ விதிகள் இருக்குதுன்னு பார்க்கும்போது, ஸோ ஒன்று டு 4 இருக்கும், 2 உங்களுக்கு தெரியும், 5 to 11 வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது எடுத்துக்கிட்டோம்னா 12 to 32, இந்த மாதிரி விதிகள் வந்து இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். 4A அடிப்படை கடமைங்கிறது சேர்க்கப்பட்டது, அதுக்கு முன்னாடி 51 அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கா, இந்த அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த விதி 51 ரொம்ப முக்கியமானது, ஏன்னா பகுதி 5 போனால் 52 போயிடும், ஆட்டோமேட்டிக்காக குடியரசுத் தலைவருக்கு போயிடும் 52 விதி. ஸோ 51 அடிப்படை அந்த சாரி அடிப்படை உரிமைங்கிறேன், அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் அடிப்படையை சார்ந்த ஒன்று. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சர்வதேச அமைதி பாதுகாப்பு என்ன சொல்ல வராங்க, அமைதி தான், பிரச்சனைகளுக்கு நடுவர் மன்றம் மூலம் தீர்வு காணணும், சட்டம் மூலமாக அணுகணும், சர்வதேச அமைப்புகளை மதிக்கணும், கௌரவமான உறவுகளை நியாயமான முறையில் எல்லா நாடுகளும் இது பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கொள்கை வந்து இருக்குது. கொள்கைங்கிறது என்ன, பெரிய எந்த கொள்கை அப்படின்னு சொல்லி சொல்லலாம், நீங்கள் சொல்லுங்கள் அப்பா, நீங்கள் சில பேர் சொல்லுவீங்க, நீ 1000 சொல்லுங்கள், ஒரு பத்திரிக்கை எனக்கு வச்சாதே நான் கல்யாணத்துக்கு போவேன், 1000 சொல்லுங்கள், கையில் காசு இருந்தால் தான் நான் ஹோட்டல் கடைக்கு போவேன், 1000 சொல்லுங்கள், வீட்டில் கஞ்சியாக இருந்தாலும் குடிச்சுக்கிருவேன், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்குல்ல, அந்த மாதிரி நாட்டுக்கு ஒரு கொள்கை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கொள்கை ஃபார்முலா, அந்த ஃபார்முலா வந்து அப்ளை ஆகுது. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள், மைனூட்டாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது, ரைட்? பாருங்கள், நம்ம இது வெளியுறவு கொள்கையோட முக்கிய நோக்கங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா, தேசிய பாதுகாப்பு, தேசிய வளமை, இதெல்லாம் படிக்கணுமா சார்னா, மைனூட்டாக படிக்கணும், டக்குன்னு இந்த 5 கொடுத்து விட்டு இதில் என்ன பண்ணுவாங்க, இந்த 2 இல்லை, இந்த 2 இல்லை அப்படி ஒரு மாதிரி மாற்றி கொடுத்துருப்பாங்க.
அப்போ இதாக இருக்கக்கூடாது. அதனால் தேசிய வளமை, தேசிய பாதுகாப்பு, நட்பு நாடுகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கணும், உலக அமைதி அடைதல், பொருளாதார வளர்ச்சி, இதுதான் நம்ம வெளியுறவு கொள்கையோட முக்கிய நோக்கம். இதன் மூலமாக நமக்கு ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் அதாவது அணிசேரா இயக்கமாக பஞ்சசீல கொள்கைன்னு பார்த்தா பஞ்சசீல கொள்கை தான். பஞ்சசீல கொள்கைக்கு அப்புறம்னா அணிசேரா இயக்கம். நம்ம பஞ்சசீல கொள்கை கிட்டத்தட்ட ஆரம்பித்து அங்கிட்டு 6 இயர்ஸ் கழித்து தான் என்ன நடந்துச்சு, அணிசேரா இயக்கம். ஆனால் அணிசேரா இயக்கம் நடந்தால் அதுக்கு அடுத்த வருஷமே இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் வந்துருச்சு. இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்னது பஞ்சசீலம். பஞ்சசீலம்னா என்னப்பா அப்படின்னா சமஸ்கிருத சொல்லனா பாஞ்ச், அப்படின்னா 5 அர்த்தம். சீலம்னா நல்ல பண்புகள்னு அர்த்தம், நற்பண்புகள், நல்ல பண்புகள். இந்த பஞ்சசீல கொள்கைங்கிறது ஒரு புத்த மதத்தை சார்ந்த ஒரு விஷயமும் சொல்லுவாங்க. நீங்கள் போய் இதை பற்றி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் படிச்சிங்கன்னா பாருங்கள், பஞ்சசீல கொள்கைனாலே புத்த மதத்தில் ஃபாலோ பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் நேர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு 5 கொள்கையில் வந்து வடிவமைக்கிறார், ஒரு 5 ரூல்ஸு. அப்படிங்கிற போது இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, ரெண்டு அரசாங்கங்களுக்கும் யார், இந்தியா சீனா, இந்த ரெண்டு நாடுகளுக்குடைய ஒரு அமைதியான இனங்களாக இருக்கணும்னு சொல்லி 5 கொள்கையை 1954 ஏப்ரல் 28. இதில் என்னென்னா ஈஸியான விஷயம் என்னென்னா 54 5 கொள்கையில் வந்து இது பண்ணுறாங்களா, ஏப்ரல் மாதங்கன்னா 4 ஞாபகம் வச்சுக்காங்க, 1954. இதில் தேதியை பொறுத்தளவுக்கு ஏப்ரல் 28 போட்டிருக்கு. ஆனால் நான் நெட்டில் சில இதெல்லாம் சர்ச் பண்ண பார்த்தா 29 வருது. ஆனால் இப்போ நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, புக்கில் இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்காங்க, புக்கில் இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்காங்க, 28 ஞாபகம் வச்சுக்காங்க. பட் நெட்டில் உள்ள 29 இருந்துச்சு, அதுக்கான அப்டேட் வந்து நான் கரெக்டாக கொடுக்குறேன். ஏன்னா 29 இப்போ என்னால் அடிச்சு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே புக்கில் என்ன இருக்கோ அதான் ஆன்சர் கீழே இருக்கும், அதுதான் முக்கியமான விஷயம். ஆனால் பக்கத்தில் எழுதி வச்சுக்காங்க இந்த மாதிரி சார் சொல்லியிருக்காரு, பட் சொல்லுவார் எனக்குனாலும் எனக்கு அதை அனுப்பிச்சு விட்டு கூட நீங்கள் கேட்டுக்கலாம். 29 சொல்கிறாங்க, ஏன்னா ரொம்ப முக்கியமான கொள்கைங்கிறனால பஞ்சசீல கொள்கை. 1954 எப்போ ஏப்ரல் மாதம் 28 ரைட்டாங்க, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதில் கீழே பாருங்கள் அவங்க 5 கொள்கையில் பொறுத்தளவுக்கு போட்டிருப்பாங்க, ஜஸ்ட் நீங்கள் வந்து படித்து பார்த்துக்காங்க. இந்த கொள்கையை வந்து இந்தோனேஷியாவில் 55 அடுத்த வருஷம் அந்த 54 அந்த பிளான் வந்து பண்ணுறாங்க, 55 ஏன்னா அது வெறும் உடன்படிக்கை தான், ஒரு கையெழுத்து தான். அடுத்தது இந்தோனேஷியாவில் நடைபெற்ற ஆப்பிரிக்கா ஆசியா மாநாடுன்னு சொல்லுவாங்க, பாண்டுங் பிரகடனம், பாண்டுங் மாநாடு, பாண்டுங் பிரகடனம் அப்படிலாம் சொல்லலாம். ஆப்பிரிக்கா ஆசிய மாநாடு, ஆப்பிரிக்கா ஆசிய மாநாடு, ஏன்னா அப்புறம் வந்து அன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து ஆப்பிரிக்கா ஆசியா அப்படிங்கிற மாநாடு தான் நிறைய நடந்துச்சு. அதனால் ஆப்பிரிக்கா ஆசியா மாநாடுனா ஆப்பிரிக்கா பேஸ் பண்ணி இங்கிட்ட அமெரிக்கா இந்த நாடுகளும் இங்கிட்டு இந்த ஓரமாகவும், ஆசியா பேஸ் பண்ணி ரஷ்யா அந்த மாதிரி வலிமையான நாடுகளும் இப்படி வந்து நடக்கும். அதான் ஆப்பிரிக்கா ஆசிய மாநாடுன்னு சொல்கிறாங்க. 1955 இந்த கை குலுக்கிடுவாங்கள்ல, ரெண்டு பேர் வந்தால் இங்கிட்ட 5 பேரில் இங்கிட்ட 5 பேரில் கை குலுக்குவாங்கள, அதான் 55 பாண்டுங் மாநாடில் என்ன இருந்திருக்கு, கையெழுத்து ஆயிருக்கு. அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கூட. அடுத்து பார்த்தீங்கன்னா வெளியுறவு கொள்கையில் ஏதாவது அடிப்படை காரணிகள் இருக்கானா, இதில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க கண்டிப்பாக. எப்படி கேட்பாங்கன்னு ஒரு உங்களுக்கு ட்விஸ்ட் சொல்லித்தரேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோட புவியியல் அமைப்பு, பரப்பளவு, இந்த விஷயத்தில் வந்து பாரம்பரியம் நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய பாரம்பரியத்தை விட்டுறக்கூடாது பாகிஸ்தானை பேஸ் பண்ணி. பொருளாதார வளர்ச்சியோட அவசியம் அமெரிக்கா பேஸ் பண்ணி, புரியுது உங்களுக்கு. அரசியல் நிலைத்தன்மை மற்றும் அரசாங்க அமைப்பு கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி, கண்டிப்பாக கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி ஒரு நாடு இயங்கணும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அடுத்து அமைதிக்கான அவசியம் தாண்டி ஆயுத குறைப்பு தான் ரொம்ப முக்கியமானது. ஆயுதம் அதிகரிக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு கொள்கை. இப்போ நீ இராணுவ நீ நிலத்தடியில் அனுசோதனை பண்ணனியா, இப்போ நீ அனுசோதனை பண்ணனியா நான் அனுசோதனை பண்ணுறேன் அந்த மாதிரி அடிப்படல. ஆனால் பஞ்சசீல கொள்கைன்னா ஆயுத குறைப்பு அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாகவே இருந்தாங்க. அதேமாதிரி அணு ஆயுத பெருக்க தடை பாருங்கள், ஏன்னா நேரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். ஏப்பா நாங்கள் ஆரம்பிக்கிறதே இந்த பஞ்சசீல கொள்கையோட முக்கியமான நோக்கமே நல்லா, அதாவது என்னென்னா 3வது அணியை உருவாக்கணும் தான், அதாவது வல்லரசு நாடாளாகிய நீங்கள் அமெரிக்கா நீங்கள் ரஷ்யா அந்த மாதிரிலாம் இருக்கீங்க, நாங்கள் வந்து போர் புரியணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஆரம்பிக்கல. ஆனால் 3வது அணியை உருவாக்கி ஒரு விதமான ஒரு சுதந்திரமான அரசுகளாக ஒரு அணி சேராமல் ஒரு இயக்கமாக நாங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்றோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஒரு நோக்கத்தில் ஆரம்பிச்சிருப்பாங்க, புரியுது உங்களுக்கு. ரைட், அடுத்த பாயிண்ட் பார்ப்போம். எப்பயுமே இந்த ஸ்டார் வச்சுருந்தா விட்டுறாங்க. 50-60களில் வெளியுறவு கொள்கையில் என்ன நடந்துச்சுன்னா, ஆக்சுவலாக அவங்க அதை தான் சொல்கிறாங்க, இப்போ நான் சொன்ன கதை தான், ரஷ்யாவும் அமெரிக்காவும் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கிட்ட வலிமையான நாடாக இருந்துச்சு. அப்போ தான் நேர் என்ன பண்ணுறாருன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம வந்து நம்ம எல்லோரும் ஒன்று சேரணும், இந்த மாதிரி ஒரு அணிசேரா இயக்கத்தை 3வது அணியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் கூட முடிக்கிறாரு. பரந்த அளவில் அணிசேராமை என்பது இராணுவ கூட்டணி இணைத்து கொள்ளாதது அல்ல, அதாவது பிரச்சனைகளை முடிந்தவரை இராணுவ கண்ணோட்டத்தில் பார்க்காமல் சில நேரங்கள் மட்டும் ஏற்பட்டாலும் சுதந்திரமாக அனைத்து நாடுகளும் நட்பு ரீதியான உறவை பராமரித்தல். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டெசிஷன் இருக்குல்ல இங்கிலீஷில் சொன்னால் செல்ஃப் இண்டிபெண்டன்ஸ் டெசிஷன் சொல்கிறாங்க, நாங்கள் சுயமாக சுதந்திரமாக நாங்கள் முடிவு எடுக்கணும் எதுவுமே. இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்கள் இருக்கீங்கன்னா
நம்ம என்ன பிளான் பண்ணி சொன்னாலும் வச்சாலும் உங்களுக்கும் ஒரு செல்ஃப் இண்டிபெண்ட் ஒரு டெசிஷன் இருக்கணும். உங்களுக்கு சுதந்திரமான முடிவு, நீங்கள் எங்கேனாலும் படிக்கலாம், நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம், இப்படி படிக்கலாம், அப்படி படிக்கலாம், இந்த மாதிரி 1008 விஷயங்கள் இருக்குல்ல. இது சொன்னவர் யாருன்னா நேரு. இந்த டைலாக் உங்களுக்கு யாவும் இருக்கணுங்கிறது தான் நான் சொன்னேன். சுதந்திரமாக அனைத்து நாடும் நட்பு ரீதியான உறவை பராமரித்தல், அதுக்காக சொன்னேன். அடுத்தது அனிசரா இயக்கம், த நான் அலைனடு மூவ்மெண்ட், 1961. ஸோ 61 செப்டம்பர் 1 இந்த தேதி போட்டுக்காங்க. 61 செப்டம்பர் 1, செப்டம்பர்னா 9வது மாதம், இது 1. இந்த 6 தூக்கி தலையில் போட்டால் 9, தேதி 1, அதான் 1961. சீனா போருக்கு முன்னாடி அனிசரா இயக்கம. இந்த அனிசரா இயக்கத்தோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே, தலைமையகம் எங்கே இருக்குன்னா நியூயார்க்கில் இருக்குது. இதோடைய 17வது மாநாடு கிட்டத்தட்ட 2016, ஆனால் 17வது மாநாடு வெனிசுலாவில் நடந்திருக்கு. இது கொஞ்சம் அப்டேட் மட்டும் பண்ணிக்காங்க. 2016, இது 17. 17ங்கிறது கவுண்ட் நம்பர், ஏன்னா மாநாடு அதிகமாக நடந்திருக்கு. 17வது மாநாடு 2016 லாஸ்ட்டாக வெனிசுலா அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. இதுக்கப்புறம் நடந்திருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதான் அனிசேரா இயக்கம், த நான் அலைடு மூமெண்ட். இவங்க நோக்கம் என்னப்பா அப்படின்னா, ஃபஸ்ட் நோக்கத்துக்கு முன்னாடி இது எப்படி உருவாச்சுங்கிறத பார்த்தே ஆகணும். 53, அப்போ என்னென்னா அந்த இது பாண்டு மாநாடுக்கு முன்னாடி 53 நம்ம கிருஷ்ணமேனன், வி கே கிருஷ்ணமேனன் சொல்லலாம். இவர் ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் இருந்திருக்கார், இராணுவத்துறையில் ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் இருந்திருக்கார். நமக்கு 2-3 பதவிகளில் ஒரு கான்ஸ்டியூஷன் பாடியில் ரொம்ப முக்கியமானவனும் அவர் ஒருத்தர். அதாவது அந்த கான்ஸ்டியூஷன் உருவாக்கினதுங்கிறத தாண்டி, உருவாக்கினதில் சொல்லலை, அந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப நேருக்கு ரொம்ப பிடிச்சவர், முக்கியமானவர், ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சராக, இராணுவ பாதுகாப்புத்துறை இருக்குல்ல அதில் ரொம்ப அமைச்சராலாம் இருந்திருக்கார். அப்படிப்பட்டவர் தான் இவர் என்ன பண்ணிக்காருன்னா 53, ஆனால் அமைச்சராக இருக்கும்போது போனாரான்னு தெரியல, ஒரு ஐடியாக்காக சொல்கிற கிருஷ்ணமேனன். ஷார்ட்கட் வேணா கௌதம் மேனன் ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் யார் கூடயுமே அணிசேரவே மாட்டார். அவருக்கு அவர் ஸ்டைலே பாரு, பட ஸ்டைல் பாருங்க, சிம்பு வச்சு எடுக்கிறத அதிகமாக எடுப்பார், அவருக்கான ஸ்டைலே தனி. அது மாதிரி தான் இது கிருஷ்ணமேனன். இவர் என்ன பண்ணாருன்னா அணிசேராமைங்கிற ஒரு வார்த்தையை உருவாக்குனது உண்மையாகவே இந்த ஐநா சபையில் உருவாக்கின பெருமை அனைத்தும் இவருக்கு தான் சார். மொத்தம் 120 கண்ட்ரி, 120 நாடுகள் கிட்டத்தட்ட. அதில் வந்து 17 நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா பார்வையாளராக இருக்காங்க, 10 சர்வதேச ஒரு நிறுவனங்களாக இருக்காங்க. ஏன்னா இப்போலாம் நாடுகள் மட்டும் கிடையாது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து திடீர்னு ஒரு கொரோனா ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா டாட்டா கம்பெனி எவ்வளோ பணம் கொடுக்குது, அப்போ கவர்மெண்ட்டுக்கு அந்த டாட்டா வந்து கொடுக்குதுல எவ்வளோ பணம், அப்போ நிறுவனங்கள் தானே இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி 120 நாடுகள், 17 அந்த பார்வையாளர்கள். பார்வையாளர்கள் வந்து இந்த ரெண்டு மைண்டாக இருப்பாங்க, நான் அது சின்ன நாடாக கூட இருக்கலாம், அவங்களால எக்கனாமி லெவலில் பணம் இந்த ஏன்னா அனிசரா இயக்கம்னா சேர்றாங்கன்னா, இப்போ நான் தான் இந்திய பிரதமர், நான் தான் இதில் உருவாக்குறேன்னா எல்லா நாடுகளும் இதில் ஃபண்டெல்லாம் போட வேண்டியிருக்கும், சில நாடுகள் ஃபண்டு கொடுக்க முடியாமல் இருக்கும், ஜஸ்ட் பார்வையாளர்களாக கூட இருங்க அப்படிங்கிற மாதிரி தான், அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ 120, 10, 17 இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரைட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட முழுமையான ஒரு விஷயம்னா, இது ஒரு அரசியல் இயக்கத்துலேருந்து பொருளாதார இயக்கமாக மாற்றம் அடையுது. இந்த அனிசரா இயக்கத்தோட நோக்கம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம அகாடமி வச்சுக்காங்க, சாயிஸ் அகாடமி, இது ஒரு எஜுகேஷன் கண்டென்ட். இந்த எஜுகேஷன் கண்டென்ட்டு ஃபியூச்சரில் அப்படியே போய் திடீர்னு அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துன்னு வச்சுக்காங்கவே, புரியும் உங்களுக்கு. அப்போ கல்வியிலிருந்து அரசியலாக ஆகியது அப்படி தானே சொல்லுவோம். ஆனால் இது அப்படி தான், இது என்ன இருக்குன்னா, இது கிட்டத்தட்ட அரசியல் இயக்கத்துலேருந்து பொருளாதார இயக்கமாக ஆயிடுச்சு. ஆரம்பித்தது ஒரு அரசியல் நோக்கம், நம்மெல்லாம் ஆளுமைனான, ஆனால் எக்கனாமி லெவலில் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒவ்வொரு நாட்டிலையும் இப்போ ஒரு நாட்டுக்கு போகிறோம், கேஎஃப்சி சிக்கன் இருக்கும், ஒரு நாட்டுக்கு போகிறோம், ஒரு வித்தியாசமான ஒரு நான்வெஜ் இருக்கும், அப்போ அந்த நாடு இங்கே வந்து பண்ணுவாங்க, அந்த மாதிரி பொருளாதார லெவலில், புரியும் புரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பொருளாதார இயக்கமாக மாறிடுச்சு. நான் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் உங்களுக்கு முக்கியமாக தான் இருக்கும், கண்டிப்பான முறையில். அடுத்து பார்த்தீங்கன்னா அனிசேரா இயக்கத்தில் நிறுவன தலைவர்கள் யாருப்பா, அந்த நிறுவன தலைவர் நமக்கு தெரிஞ்சு வரும்போது எப்பவுமே டிக் அடிச்சு விட்டுறணும். நேரு, முதலாள் நேரா, ஜவஹர்லால் நேரா, முதலாள் நேரு கிடையாது, ஜவஹர்லால் நேரு, முதலாள் நேரு அவங்க அப்பா ஜவஹர்லால் நேரு. அடுத்து யூகோஸ்லேவியாவின் டிட்டோ, புதா உங்களுக்கு யூகோஸ்லேவியாவின் டிட்டோ. அடுத்து எகிப்தின் நாசர், எகிப்து நாசர் பயங்கரமான ஒரு, ஆக்சுவலாக இங்கிலாந்துக்கு அந்த சுயஸ் கால்வாய் பிரச்சனையெல்லாம் பார்த்தீங்கன்னா எகிப்து நாசர் நம்ம நாட்டுக்காகவே நிறையா சப்போர்ட் பண்ணார். ஏன்னா இங்கிலாந்துக்காரங்களும் இங்கிட்டு விடவே கூடாது, விட்டோம்னா என்ன ஆகும், இங்கிட்டு இந்தியாவை போய் இருக்கிற வளங்கள்லாம் கொள்ளடிச்சிருவாங்கன்னே அப்படிங்கிற சொல்லி நாசர் நம்ம மேலே ரொம்ப பாசமாகவே இருப்பார். சினிமாவுக்கு வேணால் நாசர் வில்லனாக இருக்கலாம், ஆனால் இங்கே நாசர் வந்து பாசமாக தான் இருந்தார். எகிப்தின் நாசர், இந்தோனேஷியாவின் சுகர்னோ, இந்தோனேஷியாவில் உண்மையாக சுகர் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, புரியும் உங்களுக்கு, அங்கே சுகர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அது ஏங்கிறது காலப்போக்கு உங்களுக்கு தெரியும். அடுத்து கானாவின் குவாமா நிக், என்னது கானாவின் குவாமே நிக்ருமா, உண்மையாகவே ஒரு மாரியம்மா அப்படின்னு பேர் வச்சா நல்லாயிருக்கும். இது என்னது கானாவின் குவாமே நிக்ருமான்னு பேர். அப்போ இதில் பாருங்கள், நேரு, யூகோஸ்லேவியாவின் டிட்டோ, எகிப்தின் நாசர், இந்தோனேஷியாவின் சுகர்னோ, கானாவின் குவாமோ நிக்ருமோ அப்படிங்கிறவர். அப்போ பாருங்கள்,
இந்த நாலு பேர் இதில் வந்து இந்த நாடுகள் வந்து தவறானதை ஒன்று கொடுத்துட்டு இஸ்ரேல் ஈரான் அப்படி இப்படின்னு கொடுத்துட்டு கூட கேட்குறக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் நாடை ஆக வச்சுக்காங்க, அது ஈஸியாக இருக்கும். நாடுன்னு வரும்போது இங்கே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ரைட், அடுத்து புதிய சவால்கள் மற்றும் கொள்கை மாற்றம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இயர்ஸ் கண்டிப்பாக கேட்டுப்பாங்க இந்த கொஸ்டினையும் எடுத்திருக்கு. இதில் என்ன நடந்திருக்குன்னா பாருங்கள், 71 இந்தியாவும் ரஷ்யாவும் வந்து 20 ஆண்டுகால ஒப்பந்தம் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கு. இதை எப்படி சொல்லலாம்னா, இந்தியா சோவியத் ஒப்பந்தம் மட்டும் எடுத்துக்கலாமல் 20 ஆண்டுகால ஒப்பந்தம்னு கொஸ்டின் கூட கேட்டால் கூட இதை நம்ம போடலாம். 20 ஆண்டுகால ஒப்பந்தமான அமைதி, நட்புறவு மற்றும் ஒத்துழைப்புன்னு இப்படி கொடுத்தா கூட இந்த 71 ஒன்று போடலாம். ஏன்னா 61 என்னது அணிசேரா இயக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அடுத்தது 71 இந்த 20 ஆண்டுகால ஒப்பந்தம் அப்படிங்கிற அடிப்படையில் இதை எடுத்துக்கலாம். அடுத்து சீனா பார்த்தீங்கன்னா 64 சீனா பார்த்தீங்கன்னா 64 அடுத்து 74 பாருங்கள், அது 61 71 இது 64 74 ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா. ரைட், 64 என்ன நடக்கும்னா லாப்னார் என்னது லாப்னார் அப்படிங்கிற இடத்துல ஒரு அணுசோதனை வந்து நடத்துகிறாங்க. 64 நான் சொல்கிறது 64 அணுசோதனை நடத்துகிறாங்க. சீனா போருக்கும் அப்புறம் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் 62 போர், 64 நம்ம ஜவஹர்லால் நேரு இறக்குறாருல அந்த வருஷம் 64 நடத்துகிறாங்க. அதப்பா உடனே பதிலடி கொடுக்கணும்னு சொல்லி 10 வருஷம் கழித்து 74 பதிலடி கொடுத்துருக்காங்க. நிலத்தடி அணுவெடிப்பு திட்டம் இது நடந்த இடம் முதல் அணுசோதனை பொக்ரானில் தான் நடந்திருக்கு, ராஜஸ்தானில். ஏன்னா சுற்றி இடம் நல்ல பரபரப்பாக இருக்கும், சாரி சமதளமாக இருக்கும். அந்த ஏரியாவில் இந்த பொக்ரான் அப்படிங்கிற இடத்த அந்த பொக்ரான் அந்த பிளேஸில் நடத்திருந்துருக்காங்க. இது பொறுத்தளவுக்கு உங்களுக்கு புக் பேக்கில் போய் பார்க்கும்போது சில கன்ஃபியூஷிங் ஏற்படலாம். பட் நீங்கள் முதல் அணுசோதனை பொக்ரான் தான். செகண்ட் விஷயம் என்னன்னா 74 தனி, அதுக்கப்புறம் 98 தனி. ஏன்னா 74 ஒன்று நடந்துச்சு பொக்ரானில், 98 ஒன்று நடந்துச்சு. இந்த 7 ரெண்டை கூட்டினா 9, இந்த 4 ரெண்டு மடங்கு ஆச்சுன்னா 8. அந்த மாதிரி தான் 74 98 74 98 இதை ரொம்ப யாபமாக வச்சுருக்கணும். ரைட், இந்த அணிசேரா இயக்கத்தோட கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பேரடாப்பு இருக்கும், அதில் நச்சுன்னு சென்டரில் போய் ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிடணும். அணிசேரா இயக்கத்தோடைய கொள்கை என்னென்னா நடுநிலையாக இருப்பது என்பது பொருள் அல்ல, அதான் முக்கியம். எப்படி இந்த பாருங்க, இராணுவ வலிமை இல்லாது இருத்தல் என்று பொருள் அல்ல, மோதல்கள் மற்றும் பதட்டங்களை குறைப்பதை உறுதி செய்வே இது பொருளோட இது பண்ணுவாங்க. அதே மாதிரி நடுநிலையாக இருப்பது என்பது பொருள் அல்ல, பிரச்சனைகளுக்கு முடிவுகளை நாடுகள் சுதந்திரமாக தீர்மானிக்கிறதான். பிரச்சனைகளுக்கு முடிவுகளை இந்த பாருங்க, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. பிரச்சனைகளுக்கான முடிவுகளை நாடுகள் சுதந்திரமாக தீர்மானிப்பது அதுதான் ஃபஸ்ட்டு மெயின் கான்செப்டே. நாங்கள் உடனே நடுநிலையாக இருக்கிறோம், நாங்கள் அப்படி இருக்கோம் அப்படிலாம் அப்படிலாம் கான்செப்ட் இல்லை. இதுதான் அணிசேர இயக்கத்தோட முக்கியமான கான்செப்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஓகே அடுத்தது அடுத்த பேஜில், ஓகே அடுத்ததில் இந்தியா வெளியுறவு கொள்கையில் பின்வரும் வகையில் மாற்றம் கொண்டதுன்னு சொல்லி ஒரு முக்கியமானதெல்லாம் இருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக பாருங்கள், சீனா நட்புறவு கிழக்கு நோக்கிய கொள்கை, சீனா நட்புறவு கிழக்கு நோக்கிய கொள்கை. சீனா அப்படிங்கிறது ரெண்டு எழுத்து வார்த்தை தானே, அந்த மாதிரி தான். அப்போ சீனா ரெண்டு எழுத்து வார்த்தைன்னா 92 கிழக்கு நோக்கிய கொள்கை, அதாவது சீனா நட்புறவு 92. ஆக்சுவலாக சீனாவோட நம்ம போர் புரிஞ்சது யாரும் மறக்கவே கூடாது, இந்தியா சீனா போர் 62, அதை மாற்றி போட்டால் 92 முடிஞ்சு வச்சா அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். அதே 61 கூட மாற்றி போட்டால் 91 வரும், புரியுது உங்களுக்கு. எப்படினாலும் எல்லாமே மாற்றி போடுற வேலையாக தான் வரும், ஏன்னா புரியுது உங்களுக்கு. ஸோ அது அப்படி பார்த்தீங்கன்னா அதில் 71 ரைட் ஏற்கனவே பார்த்துட்டோம், 61 71 பார்த்துருக்கோம், 64 74 பார்த்துருக்கோம். அணி 61 அணிசேர இயக்கம், 71 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது அந்த சோவியத் அந்த 20 ஆண்டுகால ஒப்பந்தம் எல்லாமே இயர்ஸ் ஃபுல்லாக இப்படி தான் வரும், இதில் ஒன்றும் பயப்பட வேண்டியது ஒன்றும் கிடையாது. ரைட், அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாருங்கள், இதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் பார்த்துருவோம். பொக்ரான் அந்த இதில் நடந்த ரெண்டாவது அணுசோதனை 98, 74 ஃபஸ்ட்டு 98 செகண்டு. அடுத்து இஸ்ரேல் வந்து பாதுகாப்பு தலைவர்கள் கொள்முதல், யாருக்கிட்ட கொள்முதல் பண்ணுறாங்க, ஈரான்கிட்ட கொள்முதல் பண்ணுறாங்களா, அரபு நாடுகளா, இஸ்ரேலான்னு அதெல்லாம் மெயினூட்டாக பார்க்கணும். இஸ்ரேல்கிட்ட இருந்தால் கொள்முதல் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஈரான்ட்டையும் அரபு நாட்டையும் எரிசக்தி ஆற்றல் வள தூதரக உறவு வைக்கிறாங்க. ஆனால் அதே நாடு சில நேரங்களில் பிரச்சனை வந்தால் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தில் ஈரானுக்கு எதிராக இந்தியாவில் வாக்களிப்பு, இந்தியாவின் வாக்களிப்பு. ஈரானுக்கு ஆதரவாக ஒரு பக்கம் இது பண்ணாலும் தப்புன்னு பட்டால் எதிராகவும் வாக்களிக்கிறதுக்கு தயாராகவே இருக்காங்க. இது உங்களுக்கு அமெரிக்காவில் தான் அணு ஏவுகணை பாதுகாப்பு திட்டத்தில் ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறதையும் பண்ணியிருக்காங்க. அப்போ எந்தெந்த நாடுகளில் என்னென்ன அணு ஏவுகணை அப்படின்னா அமெரிக்கா, எரிசக்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஈரான் அரபு நாடுகள், தளவாடங்கள் அப்படின்னா இஸ்ரேல், அடுத்து என்னது ஈரானுக்கு எதிராக வாக்களிப்பு, எந்த நாடுக்கு எதிராக, ஈரானுக்கு எதிரான வாக்களிப்பு, அவ்வளோதான். ஸோ அடுத்தது பார்ப்போம், 21 ஆம் நூற்றாண்டில் மீண்டலும் இந்தியா, கண்டிப்பாக மீண்டலும். அது வந்து இது வந்து கதை தான், இது வந்து ஸ்டோரி பேஸ்டு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்து வந்து இந்த சார்க்கு நேரம் இங்கே வந்துடுறோம்.
சார்க்கை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து ப்ளஸ் டூவில் நீங்கள் நல்லா டெப்த்தாகவே படிக்க தான் போகிறீங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சார்க் நாடுகள் கிட்ட 8 நாடுகள் இருக்காங்க. அவங்களுடைய நோக்கம் செய்தி தொடர்பு மற்றும் வானிலை ஆய்விற்காக சார்க் செயற்கைக்கோளை செலுத்த உள்ளது. யார்? நம்ம இஸ்ரோ வந்து பார்த்தீங்கன்னா செலுத்தியுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இவங்களுடைய நோக்கம் வந்து பயங்கரமாக இருக்கும். நம்ம சமூக பண்பாடு, நம்ம கலாச்சாரம் அப்படிங்கிற அடிப்பில் இருக்கக்கூடிய நாடுகளில் பாருங்கள். இதில் நம்ம யாவை வச்சுக்கிறது, மாலத்தீவை மட்டும் எக்ஸ்ட்ரா யாவை வச்சுக்கணும். ஆப்கானிஸ்தான் ஈஸி, பாகிஸ்தான் ஈஸி, இந்தியா, என்னது பூடானு, நேபாளம், பங்களாதேஷ், இலங்கை, இதெல்லாமே ஓகே தான். இந்த மாலத்தீவு அப்படிங்கிறத மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா யாவை வச்சுக்கணும். புரியாதவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ஒரு விஷயந்தான், எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு விஷயந்தான். இந்த இந்த பக்கம்தான் அதிக நாடுகள் இருக்குது, கிழக்கு பக்கம்தான் அதிக நாடுகள் இருக்குது. புரியாதவங்களுக்கு உங்களுக்கு வந்து இங்கிட்டு மேற்கு பக்கம் ரெண்டே நாடு தான் இருக்குது, ரைட்டாக வடமேற்குன்னு சொல்லலாம், ரைட். அவ்வளோதான். இந்த பக்கம் தெற்கு பக்கம் ஒரே நாடு தான் இருக்குது, இலங்கை. அவ்வளோதான். இதான் சார்க்கு. இது எப்போ ஆரம்பித்தாங்க, என்ன தேதி, யார் அப்படிங்கிறத இன்னும் அடுத்த பாடங்களில் டெப்த்தாகவே படிங்க. மொதல் பேசிக் தெரிஞ்சுக்கணும். இவங்களுடைய கொள்கை என்னன்னு பார்த்துருவோம். வெளியுறவு கொள்கைன்னா என்ன, ராஜதந்திரம்னு என்ன, பொதுவாக இந்த மாதிரி பாக்ஸில் கொடுத்தா கண்டிப்பாக கேட்பாங்க. வெளியுறவு கொள்கைனா உறவை பேணுவதற்கு ஒரே வார்த்தை முடிஞ்சு. வெளியுறவு கொள்கைன்னா அது உறவை பேணுவதற்கு நாட்டை கவனமாக வடிவமைக்கப்பட்ட உத்தி. ஆனால் ராஜதந்திரங்கிறது என்னென்னா வெளியுறவு கொள்கையை சூழலுக்கு தகுந்தார் போல். ராஜதந்திரா தானே நம்ம, என்ன நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், இப்போ நீங்கள் நானும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், ரைட். அது வெளியுறவு கொள்கை. ராஜதந்திரம்னா அந்த சூழலுக்கு தகுந்தாப்போல் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க தான் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் எதிரினா எதிரினே, அந்த கணக்கில் வர்ற மாதிரி தான் இந்த ராஜதந்திரம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க, ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கொள்கைகள் வந்து கீழே கதை கதையாக கொடுத்துருப்பாங்க. நம்ம இங்கே வந்துடுறோம். கிழக்கே நோக்கு, கிழக்கே நோக்கு, அதனால் கிழக்கே நோக்குனா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வடகிழக்கு இந்தியாவிலேருந்து வடகிழக்கு இந்தியா, ரைட்டா, உங்களுக்கு வடகிழக்கு இந்தியாவிலேருந்து தென்கிழக்கு, இந்த கிழக்கு தென்கிழக்கு நாடுகள்லாம் சேர்ந்து ஏசியன் அப்படின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு கூட்டமைப்பு உருவாக்குறாங்க. அதோடைய கூட்டமைப்பை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாலமாக இருக்கிறது மியான்மர் தான். பாலமாக இருக்கிறது என்னது, மியான்மர் தான். ஏற்கனவே அந்த அனிசரா இயக்கத்தோடைய ஹெட் ஆஃபீஸ் நியூயார்க்குன்னு நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், சொல்லாமல் இருந்தால் மைண்டில் வச்சுக்கோங்க. நியூயார்க்கு அனிசரா இயக்கம் ஆரம்பித்தது 1961 செப்டம்பர் 1. அந்த 61 ஏன் பெரட்டி போட்டேன்னு தெரியுதா? 61 பெரட்டி போடல, 6 கவுத்தி போட்டால் 9 1 அப்படின்னா செப்டம்பர் 1 அர்த்தம். அப்போ இது வந்து ஏசிய நாடு எப்போ உருவாச்சு? இதெல்லாம் வந்து எக்கனாமிக்ஸில் ப்ளஸ் டூ எக்கனாமிக்ஸில் பன்னாட்டு நிறுவன அமைப்புகள்னு ஒரு பாடம் இருக்குது, அது வரும்போது நீங்கள் நல்லா டெப்த்தாக படிச்சுக்கலாம். இதில் இருக்கிற மணியே படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது, ரைட். ஸோ அடுத்த கண்டனா கிழக்கே நோக்கி செயல்பாடில் மியான்மர் தான் பாலமாக இருக்குது. எந்த நாடு? மியான்மர் தான் மிகப்பெரிய ஒரு பாலமான நாடாக இருக்குது. அடுத்து என்ன சொல்லணும்னா உள்நாட்டு கொள்கைனா என்ன, வெளியுறவு கொள்கைனா என்னப்பா அப்படின்னா, உள்நாட்டுனா உள்நாட்டு, வெளியுறவுனா வெளியுறவு, ஒரே வாரத்தில் முடிச்சு போயிடலாம். பட் இருந்தாலும் உள்ள ஜஸ்ட் ஒரு ரீடிங் மட்டும் பண்ணிக்காங்க, அது தவறே கிடையாது, ரைட். அடுத்தது பாருங்கள், சர்வதேச விவகாரங்களில் நிரந்தர நண்பனும் இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், இந்தியாவோட ஒரு கான்செப்ட் பாருங்கள், போல்டாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். சர்வதேச விவகாரங்களில் இந்தியா நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை, நலன்கள் மட்டுமே நிரந்தரமானவை. புரிதான் உங்களுக்கு? அதான் பஞ்சசீலம்ங்கிற போது சீலம்ங்கிறது நலன் சொல்கிறோம்ல, அந்த நலன் தான் இந்த நலன். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நான் உனக்கு ஃப்ரெண்டு, நான் விவகாரங்கள் வருமோ உனக்கு ஃப்ரெண்டு இல்லைப்பா, ஆனால் அதுக்காக உன்கிட்ட எதிரியும் கிடையாதுப்பா, ஆனால் நல்லதை மட்டும் கரெக்டாக நிரந்தரமாக இருக்கும், ரைட்டா, அப்படிங்கிற ஒரு கான்செப்டோடு இந்த பாடத்தை முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ டால், தேங்க்யூ. அடுத்த பாடம் என்ன பார்க்க போகிறோம்னா கொஞ்சம் பெரிய பாடமும் கொஞ்சம் இதே பேஸ் பண்ணி தான் வரும். உள்ளே இருக்கிற நாடுகள் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானை பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம். சர்வதேச உறவுகள், சர்வதேச உறவுகள் அடுத்த பாடம், அடுத்த வீடியோவில். தேங்க்யூ.